விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்றுப்பகுதியில் பாரம்பரியமிக்க நெசவு தொழில் அழிவின் விளிம்பில் இருப்பதாகவும் அதனை மீட்டெடுக்க அரசு முன்வர வேண்டும் என்றும் நெசவாளர்கள் கண்ணீருடன் காத்திருக்கின்றனர். ராஜபாளையம், சத்திரப்பட்டி, தளவாய்புரம், முகவூர், சொக்கநாதன் புத்தூர் சுற்றுப்பகுதிகளில் நூற்றாண்டு பாரம்பரியத்துடன் கைத்தறி நெசவு தொழில் விளங்கியது. இதில் நேரடியாக 5000 குடும்பத்தினரும், சாயம் ஏற்றுவது, பசை ஏற்றுவது, பாவு உற்பத்தி உள்ளிட்ட உபத்தொழில்களில் 5000 குடும்பத்தினரும் ஈடுபட்டுள்ளனர். 2012 90 விழுக்காடு மானியம் மற்றும் இலவச மின்சாரத்துடன் கைத்தறிகள் அனைத்தும் பெடல் தறியாக மாற்றியது அரசு. இதன் மூலம் உற்பத்தி அதிகரிக்கும் என்று அரசு கூறியது. ஆனால் உடல் உழைப்பு குறைவு என்று கூறி கூலியை குறைத்தது. சேலை, காடா, துப்பட்டா என உற்பத்தி ரகங்களை மாற்றும் போது ஏற்படும் இடைவெளியால் ஆண்டுக்கு 2 வேலையிழப்பு ஏற்படுவதாக நெசவாளர்கள் கூறுகின்றனர். நெசவாளர்களுக்கான முத்ரா கடன், மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட சலுகைகள் நிறுத்தப்பட்டு விட்டதாகவும், அவற்றை மீண்டும் வழங்காவிட்டால் தாங்களும் நெசவு தொழிலும் அழிந்து விடுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இப்போ வந்து இந்த காடாக்கெல்லாம் துப்புரா காணாது கூலி. 12 நின்னாத்தையும் நிலையமா நின்னாத்தையும் உங்களுக்கு 200 பார்க்க வேண்டியிருக்கு. 200 அந்த விலைவாசிக்கு கட்டுப்படி ஆகாது. என்னமெல்லாம் வாங்க பாருங்க, உப்புலேருந்து அரிசியிலேருந்து எல்லாமே கூடிருச்சு. எதை வாங்க, ஆனால் கட்டாது. எங்களுக்கு கோழி கூட வேணுயா, அதுதான் எங்கள் கோரிக்கை. என்ன நல்ல பாவும் அட்டி இல்லாமல் கொடுக்கணும்.